இந்த வாட்டர் கேன் வைக்கிறேன், அசால்ட்டாக உள்ள போகுது, லாக் வர அவர் போயிட்டு அப்படியே இவருங்க இங்கே லாக் ஆயிருக்கு. ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து சைக்கிளில் வந்து ட்ராவல் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து சைக்கிளில் வந்து பாண்டிச்சேரி ஆந்திராலாம் போயிருக்கோம். பட் வந்து என்ன ப்ராப்ளம்னா, சைக்கிளுக்கு வந்து நான் பேக் வாங்கியிருந்தேன். சைக்கிளில் வந்து பொருள்லாம் வைக்கலாம், பட் வந்து அந்த பேக்கில் வந்து வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது. பேக் வந்து பார்த்துருப்பீங்க, காமிச்சிருக்கேன், அதில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அப்படி சைக்கிளில் வந்து வாட்டர் கேன் வைக்க முடியாது. ஆனால் வாட்டர் கேன் வைக்கிறதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து நான் வாட்டர் கேன் வைக்கவே முடியல. நான் என்ன பண்ணேன்னா, இந்த வாட்டர் கேன் வைக்க பார்த்தேன், சுத்தமாக பத்தலை, வைக்கவே முடியல முதல் விஷயம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேன் சுத்தமாக வைக்க முடியாது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, வந்து டெக்கத்லான் போயிருந்தோம். என்னோட நண்பர் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து சொல்லியிருந்த டெக்கத்லான் வந்து பாருடா எல்லாமே இருக்குண்டா அப்படின்னாரு. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வந்து ஷூ வாங்கணும், அவர் வந்து ஜனவரி மாதம் மேரத்தான் போய் ஷூ வாங்குறதுக்காக போயிருந்தாரு. ஷூ வாங்கி நான் ஷூ வேறு லெவலில் வந்து அருமையாக இருந்து சாஃப்டாக, ஆனால் ஷூ ரேட் வந்து 1000 ரூபீஸ், ஓகேங்களா. 1000 ரூபாய்க்கு ஏற்ற இதுதான், அந்த காசுக்கேற்ற முடியாது, ஜாதிக்கேற்ற முடியுமே, காசுக்கேற்ற தான். அதுக்கேற்ற மாதிரி ஷூ வந்து வேறு லெவல் குவாலிட்டி. நான் ஷூ வந்து ஃப்ரெண்டு தான் அவர் போட்டு ஓடுறாரு, அவர்கிட்ட கேட்கணும் எப்படி இருக்குன்னு தெரியல, அவர்கிட்ட கேட்கணும் நான். ஆனால் வந்து அங்கே போகும்போது நான் என்ன எனக்காக நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, ஒரு வாட்டர் பாட்டில். இந்த பாருங்க, இந்த வாட்டர் வந்து பர்ஃபெக்டாக பத்துது, சைக்கிளில் வைக்கிறேன் கரெக்டாக வந்து அழகாக உள்ள போகுது. இந்த வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா, இது வந்து சாதாரண வாட்டர் பாட்டில் தான், எனக்கு வந்து பச்சை கலர் பிடிக்கும், அதனால க்ரீன் கலர், எனக்கு இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர், அதனால் இது வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பிட்வீன், நான் சரி சைக்கிள் வந்து பிட்வீன் ரிவர் சைடு, ரிவர் சைடு 550. அது வந்து இந்த சைக்கிள் வந்து எக்ஸாக்டாக வந்து பிட்வீனுக்காகவே செஞ்ச வாட்டர் பாட்டில் இது. இது வந்து என்னன்னா, இது வந்து ஒன் லிட்டர் கிடையாது, 750 ml, 3/4 லிட்டர், ஓகேங்களா. ஏன்னா ஒரு தடவை நான் தண்ணி இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கேருந்து இது போயிட்டேன், நான் மகாநகரம் போயிட்டேன். பட் வந்து தண்ணி குடிக்க முடியாமல், நான் தண்ணி குடிக்கல, ரெண்டு தொடர் தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாகவே, அது அன்னைக்கு ரைடு ஃபுல்லாக வீடு வர வரைக்கும் தண்ணி குடிக்கல. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் குடிக்கிறேன், தொண்டை வந்து அப்படியே சுறுசுறுன்னு குத்துச்சு. ஏன்னா நம்ம போகிற தண்ணி குடிக்கல, அது தண்ணி வாயாது நினச்சிக்கணும், அட்லீஸ்ட் நம்ம அதையும் பண்ணலை. அப்புறம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார், அவர்கிட்ட தண்ணி கேட்டு அவர்கிட்ட தான் குடித்தேன். அது மகாலுவரம் போயிட்டு 40 கிலோமீட்டர் போய் தான் வந்து குடித்தேன். அப்புறம் வந்து திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு அதான் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ரைட் அது, ஓகேங்களா. அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர், அப்போதுக்கு 50, வரதுக்கு 50, 50 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் குடித்தேன். வரும்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், வர ரோட்டில் போக வர வீட்டில் வந்து கேட்டு அப்புறம் ஒருத்தவங்க ஒரு அக்கா கொடுத்து அவங்க குடித்தேன். அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த வந்து தண்ணி கண் வாங்கிக்கலாம், நான் வந்து திருப்பி அடுத்த ரைடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்த ரைடு வந்து சீக்கிரமாக போகல, சைக்கிளுக்கு வந்து பிரேக் மட்டும் மாற்றணும், பிரேக் மாதிரி அடுத்த ரைடு போயிடலாம். ஏன்னா நம்ம ஆந்திரா ரைடு சைக்கிள் போயிட்டுன்னா ரொம்ப சைக்கிள் செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து அடுத்த ரைடு போகலான்னு பிளானிங்ல இருக்கேன். அந்த ரைடு வந்து தான் வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன், வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு, லைட் வாங்கி லேசர் லைட் வாங்கியிருக்கோம், பேக் வாங்கிட்டோம். அடுத்த ரைடு வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணேன். நான் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும், அவங்க சொல்லாமல் தான் போக போகிறேன். எங்கேயாவது நல்ல ஒரு லொக்கேஷனாக பார்த்து கொஞ்சம் லாங்காக பார்த்தா சேஃப்டியாக போயிட்டு வரணும், ஓகேவா. நான் வந்து நைட் டைம் ரைட் பண்ண மாட்டேன், மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் டைம் தான் வந்து ரைட் பண்ணேன். மேக்ஸிமம் வந்து 5 o'clock டைமில் ரைட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் 12 o'clock 1 o'clock போல வீட்டுக்கு வர மாதிரி தான் பார்ப்பேன். அந்த மாதிரி ரைட் தான் பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து கரெக்டான வாட்டர் பாட்டில் இது. நான் இது உங்களுக்கு வந்து நான் சைக்கிளில் வந்து மாட்டி காமிக்கிறேன், சைக்கிள் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சைக்கிள் டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து பேக் பேக் நான் வந்து முதல்ல மாட்ட மாட்டேன், இல்லை நான் வந்து சைக்கிள் முன்னாடி இருக்கும், முன்னாடி வந்து சேடல் பேக் மாதிரி இருக்கும், பைக் வைக்க சேடல் பேக் மாதிரி, சைக்கிளுக்கு வந்து முன்னாடி ஃப்ரேமில் வச்சுருவேன் நான், பின்னாடி மாட்ட மாட்டேன். ஏன்னா வந்து வேர்வை அதிகமாக வரும், அப்புறம் வந்து காத்தோட்டம் வந்து நம்ம உடம்புல கூழ்மை பண்ணிகிட்டே இருக்கணும், குளுமை பண்ணிகிட்டே இருக்கணும், அதாவது கூல் பண்ணிகிட்டே இருக்கணும். உடம்பை வந்து என்ன சொல்கிறது மறந்துட்டேன், அந்த வேர்வை வந்து உடனே உடனே ட்ரை ஆகிடணும், அதை வந்து உடம்பை வந்து இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து நான் வந்து பின்னாடி வந்து நான் இது பண்ண மாட்டேன், நான் பேக் மாட்ட மாட்டேன். எல்லா பொருளும் முன்னாடி பவர் பேங்க் ஃபோன் எல்லாம் முன்னாடி தான் வச்சுருந்தேன். அதில் தண்ணி கேன் வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். இது வந்து டெக்கத்லான் வாங்கினா எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லியிருந்தேன், இது வந்து 100 ரூபீஸ்னு சொன்னாங்க டெக்கத்லானில். ஓகே 100 ரூபீஸ் ஓகே, ஆனால் இது ஆனால் இதுக்கு நான் வாட்டர் கேன் வந்து பைசா சத்தியமாக வாங்கினது. ஆனால் இது வந்து ஓகே குவாலிட்டி, ஓகே குவாலிட்டி வைஸ் ஓகே, நல்லா டீசெண்டாக லுக்காக நல்லா தான் இருக்குது. பட் நான் பாப்பா ஆனால் கீழெலாம் போட கண்டிப்பாக உடச்சிக்கும், கீழே போட்டால் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நான் சொன்னால் பார்க்க ஃபினிஷாக நல்லா இருக்குது, பட் கீழெலாம் போட்டால் கண்டிப்பாக தேங்காது, மூடிலாம் பிச்சிங் போயிடும், பறந்துடும். ஆனால் ஓகே யூஸ் பண்ணலாம், பார்க்க குவாலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் வந்து லைஃப் வருமானு சொல்ல முடியாது நம்ம இது. அதை கீழே போடாமல் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி ஒன்றும் இல்லை, இது வந்து மூடி வந்து தண்ணி குடிக்கிற மூடி வந்து இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து திறந்துக்கலாம், தூக்கி குடிக்கலாம்னு நினைக்கிறேன், சுற்றி சிப்பனி குடிக்காமல் தூக்கி குடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது அவருக்கு மூடி இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த மூடி வந்து இங்கே கரெக்டாக வந்து லாக் ஆகும். சப்போஸ் தண்ணி பிடிக்கலாம் அப்படி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா இப்படி கைட்டியே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணிக்கான. இது பார்த்துன்னு தெரியும், பிட்வீன் போட்டுருக்கு பாருங்களேன், BTWIN தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு, BTWIN இதுலேயும் போட்டிருக்கு, இந்த மூடிலையும் போட்டுருக்கு. மூடியில் உங்களுக்கு தெரியாத வாய்ப்பு இல்லை, மூடிலையும் போட்டிருக்குது, இங்கே ஸ்டிக்கர்லேயும் போட்டிருக்கு,
எல்லாமே எல்லாத்தையும் போட்டுருக்கு. சரி ஓகே, இது நம்ம வந்து சைக்கிளில் வந்து எப்படி மாட்டுறதுன்னு அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் இதை காமிக்கிறேன் முடியல, இது வந்து சைக்கிள் எப்படி மாட்டேன்னா இப்போ காமிக்கிறேன். இதாங்க என்னோட சைக்கிள். சைக்கிளுக்கு வந்து யாரும் இந்தமாதிரி போட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? நான் போடுவேன், அதுவும் கீர் சைக்கிளுக்கு 23 ரூபா சைக்கிளுக்கு இந்த மாதிரி போட்டு நான் போடுவேன், நான் தான் போட்டிருப்பேன் உலகத்திலேயே. இந்த பார்த்தீங்கன்னா இதான் வந்து வாட்டர் வைக்கிற இடம். இங்கே வந்து மற்ற எந்த வாட்டர் கேனும் வைக்க முடியல. நம்ம செவன் அப் வந்து வைக்கலாம், ஸ்ப்ரைட்டு அந்த வாட்டர் கேனையும் வைக்கலாம் தவிர மற்ற எந்த வாட்டர் கேனும் வைக்க முடியல இந்த சைக்கிளில். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டர் கேன் வைக்கிறேன், அசால்ட்டாக உள்ள போகுது, லாக் வர ஆகுது, போயிட்டு அப்படியே வருங்க. இங்கே லாக் ஆகிருக்கு பக்காவாக இருக்குது, இது வருங்க. அதுவும் வரல, அவ்வளோ சீக்கிரம் வெளியும் வரல, நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தால் தான் வருது. பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளுக்கு, தெரிஞ்சுங்களா? அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பாருங்க, விழவே விழலை, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சரி, அதில் இந்த வாட்டர் கேன் வாங்கிட்டோம். நம்ம வந்து பேக்கில் வந்து பொருளை வந்து இங்கே முன்னாடி வச்சுப்போம். இங்கே தான் சேடில் பேக் மாதிரி மாட்டுவோம், பேக் மாட்டிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சேடில் பேக் மாட்டிப்போம். சேடில் பேக் வந்து இங்கே ஒரு பேக், ரெண்டு பக்கம் வந்து ஜிப் வச்சு பேக் மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஃபோனு, பவர் பேங்க் எல்லாமே வச்சுப்போம். மற்றபடி கச்சிஃபு, கேப் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஒரு பேக்கில் வந்து ட்ரெஸ் வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள் வந்து லேசர் லைட் வந்து இங்கே தான் மாட்டுவேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து லேசர் லைட் மாட்டுற இடம் நான். சப்போஸ் நம்ம நைட் டைம் வீடியோ மாத்திரம் ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுறதுனால வந்து இங்கே லேசர் லைட் மாட்டிப்பேன். அது பரவாயில்ல, நல்ல டீசெண்டான வெளிச்சம் தான். ஆனால் இந்த பூட்டு தான் வந்து நிறைய பேர் மனசே உறுத்தம். ஏன்னா இவ்வளோ பேர் சைக்கிளுக்கு 23,000 ரூபாய் சைக்கிளுக்கு 25,000 ரூபாய் சைக்கிளுக்கு போய் போய் இந்த பூட்டு போய் ஆனால் போடுவானடா அப்படின்னீங்க. ஆனால் நான் ஆல்ரெடி வந்து 13,000 ரூபாய் சைக்கிள் ஒன்று வச்சுருந்தேன். அந்த சைக்கிளை வந்து திருடிட்டானுங்க, ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் விசிட் பண்ணி திருடிட்டானுங்க. ஒயர்லாக் தான் போட்டிருந்தேன், அதனால தான் வந்து இந்த பூட்டை போட்டு முஞ்சா எடுத்துடுறா, டேய் போங்கடா முஞ்சா எடுங்கடி அப்படிங்கிற மாதிரி வச்சிட்டேன். இது எடுக்கிறது அவ்வளோ சீரும் கஷ்டம், இதனால் ஓல்டு கோல்டு தான் கைஸ். அதனால தான் வந்து நான் இந்த பூட்டை போட்டிருக்கேன். ஆனால் ஒயர் லாக்கும் போடுவேன், ஒயர் லாக் வந்து ஃப்ரண்ட் டயரில் போடுவேன், பேக்கில் வந்து இந்த டயர் போட்டுப்பேன், இந்த லாக் போட்டுப்போம் கைஸ். ஓகே கைஸ், இதுதான் வந்து இந்த வாட்டர் கேனோட யூசஸ் வாட்டர் கேன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் ஐ எம் சுரேஷ், டாடா, பை பை.